அது அவர்கள் கர்மாவா. ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வி. எப்பொழுதுமே கிரகங்கள் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ புத்தி அப்படிதான் வந்து வேலை பண்ணும். ஸோ அந்த கிரக ரீதி அவங்களுக்கு என்ன கூட என்ன தசா நடக்குதோ தசாக்கு ஏற்ற மாதிரி தான் புத்திகள் வந்து வேலை பண்ணும். இந்த தகாத உறவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு வந்து வயது வரம்பு அப்படிங்கிறதே கிடையாது. இது வந்து நிறைய நம்ம சொல்லலாம், நிறைய மொராலிட்டி வந்து பேசுகிறோம், இல்லை வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நல்ல கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மனைவியை தவிர வேற பிறரை வந்து யோசிக்க கூட மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு கிரக கோளாறு அவருடைய ஜாதக கோளாறினால் ஏற்படக்கூடிய ஒன்று, ஏதோ ஒரு உறவு வந்து ஏற்படுகிறது. மனைவியும் நல்லா பார்த்துக்கிறாரு, அந்த உறவு ஏற்பட்ட பெண்ணையும் நல்லா பார்த்துக்கிறாருன்னா அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் மட்டுமே அது நடக்க முடியும். இது உலகத்தில் நடக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நேத்திக்கு நடந்தது இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நாளைக்கும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது உலகத்தில் இல்லை, இது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அந்த மனிதர் எப்படி நடந்து கொள்கிறார், தன்னுடைய மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து மனைவி உயிரோடு இருந்து மனைவியை வந்து விவாகரத்தும் செய்யாமல் இன்னொரு ஒரு பெண்ணோட குடும்பம் பண்ணி குழந்தைங்களோட குடும்பத்தோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த தகாத உறவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸோ கிரக கோளாறினால் இது வந்து ஒருத்தர் புதுசாக கேட்கும் பொழுது அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், இது வந்து எப்படி சாத்தியப்படும், நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நம்ம அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நம்ம இதை பற்றி நிறையா பேசினாலும் உலகத்தில் இது நடந்து கொண்டு தாங்க இருக்கும். இதுக்கு வந்து இது மாறுமா அப்படின்னா இது கண்டிப்பாக மாறாது. இது 200% நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் கிரக கோளாறுனால தான். இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் வந்து எங்கே இருக்கார், சுக்கிரன் வந்து பூமிக்கு அருகாமையில் வருது. வீனஸ் இஸ் கம்மிங் நியரர் டு தி அர்த் அப்படின்னு அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம அதை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பர்வர்ஷன்ஸை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்வர்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ இதுக்கு கிரகங்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கிரகங்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னும் வரக்கூடிய காலத்தில் அதிகம்தான் ஆகுமே தவிர இது குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அதனால தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களை நம்ம வீடுகளில் எப்படி வளர்க்குறோம், ஒரு மொராலிட்டியும் டிசிப்ளினும் நாம் எப்படி சொல்லித்தரோம், அதற்கு ஆன்மீகம் வந்து நமக்கு எவ்வளோ வந்து உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிறு வயதிலிருந்தே இது ஒவ்வொருத்தருடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்க கொண்டுட்டு வரோம் அப்படின்னு. பட் அதையும் மீறி ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல மொராலிட்டி ஒரு நல்ல டிசிப்ளின் இதெல்லாம் இருந்தும் கூட வழி மாறி போகக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு அவங்களுடைய நேரம் காலம்னு சொல்லலாம், அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள் அண்ட் சில விஷயங்கள் சில உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவங்களுக்கு அந்த நேரம் காலம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு தகாத உறவுகள் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அந்த உறவுகள் வந்து விட்டு போயிடும். இது கர்மாவினால் ஏற்படுகிறது. எந்த ஜென்மத்தில் இந்த உறவுகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த கர்மா வந்து நமக்கு அந்த உறவை வந்து ஒரு சில காலகட்டத்திற்கு நாமளோட அந்த இணைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது கர்ம பலன் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ யார் யாரை நாம சந்திக்கணுமோ இதைத்தான் ருணபந்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ருணபந்தம் அப்படிங்கிறது உறவுகளை பத்தி சொல்றது தான் கர்மால. என்னென்ன மாதிரியான கர்மாவில் என்னென்ன மாதிரியான உறவுகள், குழந்தை நமக்கும் அவங்களுக்கும் ரத்த சொந்தமே இருக்காது, ஆனால் அந்த குழந்தைய நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறோம், யாரோ பெத்த பிள்ளைங்க தான். அப்போ அது அந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இல்லையா? ஸோ ஒரு உறவு நம்மளுடைய வாழ்க்கையில் வருவதும் ஒரு உறவு நம்மளை விட்டு போவதும் நம்மளுடைய கர்ம பலன் தான். இதை வந்து இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கா இல்லை இதெல்லாம் மாற்ற முடியுமான்னா இதெல்லாம் தீர்வும் கிடையாது, இதை மாற்றவும் முடியாது. இறைவன் நினைத்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் அவர், அதனால் அவர் நினைத்தால் மட்டும்தான் இதெல்லாம் மாற்ற முடியும். மனிதனுக்கு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும்
இது எல்லாம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ